பிரேசலார் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பந்தியிருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக நடந்த சம்பவம். ஒரு ஸ்திரீ வருகிறாள், விலையேறப்பெற்ற தைலத்தை, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சம்பாதித்த தைலம், அது விலையேறப்பட்ட தைலம், அதை ரொம்ப சேஃபாக வைப்பாங்க. அதை இவள் என்ன செய்கிறாள் என்றால், அதை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக அந்த பரணியை உடைத்து அவர் சிரசின் மேல் ஊற்றுகிறாள். இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் கூட யார் மெயினாக இருக்கிறாங்கன்னு சீஷர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் முறுமுறுத்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே, இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இதில் யார் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுவார் என்று பார்த்தால், யூதாஸ். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் இதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே ரெண்டு காரியத்தை குறித்து நம்மால் பார்க்க முடியும். ஒன்று, இவள் எதை பெரிதாய் பார்க்கிறாள் தெரியுமா? அவருடைய சமூகத்தை, அவருக்கு செய்கிறதை. சூழ்ந்திருக்கிறவர்கள் எதை பெரிதாய் பார்க்கிறார்கள் தெரியுமா? அந்த தைலத்தை. இவள் அவருடைய சமூகத்தை பெரிதாய் பார்க்கிறாள், சூழ்ந்திருக்கிறவர்கள் அந்த தைலத்தை பெரிதாய் பார்க்கிறார்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இவளுடைய பொக்கிஷம் எது தெரியுமா? அவருடைய சமூகம். நம்ம இயேசு கூட இருக்கிறவங்க தான், இயேசுவோடு இருக்கிறவங்க தான், ஆனால் நம்முடைய இருதயம் எதை சார்ந்து இருக்கிறது? இப்படிப்பட்ட சில பாதையினோட தேவன் நடத்தும் போது நம்மில் என்ன வெளிப்படுத்துகிறோம், நாம் எதை நினைக்கிறோம், எதை செய்ய விரும்புகிறோம்? இவர்கள் அந்த தைலத்தை பணமாய் பார்க்கிறார்கள். அவளோ இதை கர்த்தருக்கு நான் செய்கிற காரியத்தில் ஒன்று என பார்க்கிறாள். இயேசு கிறிஸ்து இவளை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள், 6வது வசனத்தில், என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். அவள் மனசில் என்ன இருக்கு? என்கிட்ட இருக்கிறது, என்னுடைய பெஸ்ட்டை நான் அவருக்கு செய்யணும். சூழ்ந்திருக்கிறவங்க மனசில் என்ன இருக்கிறது? இந்த தையலத்தை அப்படியே பணமாக்கி இருக்கலாமே. நம்முடைய இருதயம் எதை சார்ந்து இருக்கிறது? ஆமே, ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அவருக்கு முன்னாடி, அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்கிற நிலையில் வருகிறோம் என்றால் நம்முடைய இருதயம் அவரையே சார்ந்திருக்கிறது. அவரை சார்ந்திருப்போம் பெரியமானவர்கள். எந்த ஒரு நன்மையானாலும் அவரிடத்திலிருந்து தானே நமக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு நன்மை தான் பெருசாக இருக்கு. நன்மை தந்தவரை பெரிதாய் பார்க்கிறது இல்லை. கிறிஸ்துவை பற்றி கொள்வோம், கிறிஸ்துவை சார்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அந்த நல்ல அனுபவத்திலே நடத்துவாராக.